ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தம் புது காலை எபிசோட் 2. இந்த எபிசோடு வந்து மொத்தமே ரொம்பலாம் பெரிய அளவில் இல்லைங்க, மொத்தமே ரெண்டே ரெண்டு பேரை சார்ந்து தான் இருக்குது. அதையே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அகெயின் ஒரு லவ் ஸ்டோரி தான், அகெயின் ஒரு லாக்டவுன் காதல் தான். எபிசோட் 2 ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு வந்து எந்திக்கிறாள் பெட்லேருந்து. அவள் தான் நம்ம ஹீரோயின். அவள் வந்து எந்திக்கிறாள், அவளோட டோர் பெல் வந்து அடிக்குது. ஸோ இவளும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே வந்து டோன்ட் டச் டெலிவரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டச் பண்ணாமல் டெலிவரி பண்ணுறாங்க ஃபுட்டை. அவளும் வாங்குறா. வாங்கினப்புறம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் ஆர்டர் பண்ண ஏதோ சம் ப்ராப்ளம்னால அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அதை இங்கே அமிச்சிட்டேன், அட்ரஸ் மாற்றி ஆர்டர் பண்ணிட்டேன், நான் பே பண்ணிட்டேன், நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்ல, ஸோ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அமிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். பிரேக்கப் ஆயிடுச்சு. இவ்வளோ ரொம்ப நாளாக சாப்பிடாதனால அதை எடுத்து வேக வேகமாக சாப்பிட்றா. சாப்பிட்ட அப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மேரேஜ். ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுறா, ஸ்கைப்பில். ஸோ அட்டன் பண்ணுறா, ஃபங்க்ஷனில் எல்லாரையும் பார்க்குறா. அங்கே ஒரு பையனையும் பார்க்குறா அந்த ஸ்கைப் காலில். அவங்க இவங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு, பட் ரொம்ப பெரிய அளவு நோட்டீஸ் பண்ணிக்கல, யாருன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படி விட்டுறா. பட் இவன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா, யாருக்கிட்டையுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஒரு சோகமாக இருக்கா. இவன் வீடியோ காலில் பார்த்த பையனுமே அப்படி தான் இருக்கான். அதுக்கப்புறமா இவன் வந்து ஒரு மோட்டிவேஷன் செஷன் அட்டன் பண்ணுறா, அந்த சைக்காட்ரிக் செஷன் மாதிரி. ஆன்லைனில் தான் நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள் குறைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டுட்டு நமக்கும் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலாம், நமக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செஷன் அட்டன் பண்ணுறான். அதுலேயும் இவன் ஸ்கைப்பில் கல்யாணத்தில் பார்த்தா இல்லையா, அந்த சேம் அந்த ஆள் இருக்காரு. அவர் கூட ஒரு நாயும் இருக்குது, அந்த நாயையும் பார்க்குறா. இவளுக்கு அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அவர் பேசிகிட்டு இருக்கப்போ இவளோட லேப் சார்ஜ் தீர்ந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வந்து இவன் அந்த செஷன் நடத்துனவங்க வந்து இவளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இவன் வந்து அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி அவருக்கு வந்து ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணுறா. டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு ஆனால் என்னால் பாதியில் கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. ஆன்லைன்லேயே ரொம்ப ரெண்டு பேரும் சேட் பண்ணுறாங்க. சேட்லேருந்து அப்படியே வீடியோ காலுக்கு போகுது. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே கண்டினியூ பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவரோட ஒரு டிப்ரெஷன் ஸ்டோரி என்னென்னா, அவரோட ஃப்ரெண்டு வந்து கொரோனாவில் இறந்துட்டாரு. கடைசியாக இவர்கிட்ட வந்து ஒரு சீரீஸ் டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்காரு. இவர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கொடுக்க போகிறோம்னால அவர் இறந்துட்டாரு. ஸோ வந்து அதை நினச்சி நினச்சி அவர் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக இருக்காரு. ஈவன் அந்த நாய் கூட வந்து அவரோட ஃப்ரெண்டோடது தான், ஃப்ரெண்டோட ஞாபகமாக தான் அந்த நாயை வளர்த்துட்ருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்லேருந்து வெளியே வராங்க இல்லையா. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஈஸியாக அட்டாச் ஆகிட்டாங்க, ரெண்டு நாளாக மெர்ஜ் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தனால இவங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் டெவலப் ஆகுது. வீடியோ கால் டைமிங்ஸ் அதிகமாகுது, அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போகுது. ஆன்லைன் காதல் ஆஃப்லைன் காதலாக மாறின கதையாக இவங்களோட வீடியோ கால்ஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக மாறுது. லைவில் பார்க்க போகிறாங்க ரெண்டு பேரும். ஒரு ஷாப்புக்கு ஷாப்பிங் போகிறாங்க. ஸோ மீட் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும். இவரும் அந்த நாயை கூப்பிட்டு போகிறாரு, அந்த பொண்ணு அங்கே வரா. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க, ஷாப்பிங்கும் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அங்கே உட்காந்து காஃபி அந்த மாதிரி குடிக்கிறாங்க. அவங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து இவருக்கு ஒரு பாட்டில் சரக்கு கொடுக்குறா. அவள் லாக்டவுனில் தான் கிடச்சிருக்கா, அதில் நான் ஹோம்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு கொடுக்குறா. முதல்ல அவர் வந்து வாங்கிக்கல, அப்புறம் தேங்க்யூ லாக்டவுனில் வந்து கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிறாரு. இவங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப்பாக போகுது. இவளுக்கும் இந்த நாயை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர்கிட்ட பேசுகிற கால் பண்ணுறாளா, நாய்கிட்ட பேசுகிற கால் பண்ணுறாளானே தெரியல. ஃபுல்லாக நாயை தான் பார்த்துட்டு இருப்பா. ஷாப்பிங் போகிறக்கு மீட் பண்ணவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர். இவங்களோட லவ் டெவலப் ஆகுது. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கமிட் ஆகுறாங்க. லாக்டவுனில் பலரோட வாழ்க்கை நாசமான கதை தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பலரோட வாழ்க்கையில் புதுக்கு புதுசு புதுசாக பூக்கள் பூத்த கதையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க இந்த எபிசோட் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரோட டிப்ரெஸ்டு வாழ்க்கை வந்து ஒரு லாக்டவுன் மூலியமாக அகெயின் பூ பூத்த மாதிரி ஆயிருச்சு. ரெண்டு பேருமே இப்போ ஒரு ஹாப்பி ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இதோட எபிசோட் 2 முடிக்கிறாங்க. எபிசோட் 3 உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல எபிசோடுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.